हेलो फ्रेंड्स वेलकम टू अम्मूस किचन वीडियो को मुन्नाडी चैनल सब्सक्राइब पन्नुंग पक्कत्तुल्ल बेल बटन क्लिक पन्निकोंग इन्नैक्कु पार्क्क पोगिर रेसिपी हेल्थी आना प्रेंडई तुवैल इप्पो एप्पडी सेय्यलाम्नु पार्क्कलाम वांगा पारुंगा नल्ला प्रेंडई इला नल्ला तुलिर इरुक्कु इदु वेलियिल्लाम पोय वांग वेंडिय अवश्यमे इल्लै ना वीट्लये चेडि वच्चिरुक्केन इप्पो परिच्चु एडुत्तुक्कलाम இந்த மாதிரி துளிரா இருக்கணுங்க இந்த மாதிரி ரெண்டு கணுவு மட்டும்தான் பறிக்கணும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பறிக்க கூடாது இதெல்லாம் நார் நாரா இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொணையா இருக்கிறது எல்லாமே பறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு கணுவு மட்டும்தான் பறிக்கணும் இப்போ எல்லா பரண்டியும் இந்த மாதிரி பறிச்சு எடுத்துக்கலாங்க கொணை துளிர் மட்டும்தான் பறிச்சு எடுக்கணும் அடியில் இருக்கிறதெல்லாம் பறிச்சு எடுக்க கூடாது பாருங்க இப்போ பரண்டை எல்லாம் பறிச்சு எடுத்தாச்சு இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குங்க இப்போ இதே மூணு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த ஓரங்கள் இந்த பிளேடு மாதிரி இருக்கும் இந்த ஓரங்கள் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க இந்த நாலு மூலையும் பிளேடு மாதிரி இருக்கும் இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பரண்டையெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க நீல பாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஐந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ கடாயை வச்சுருக்கேன் இப்போ சூடாயிருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாங்க கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாங்க இப்போ இது மூணு இப்போ நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் பாதி போல் வதங்கிடுச்சு இப்போ பரண்டை சேர்த்து வதக்கிடலாங்க பரண்டை அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கணும் இப்போ பரண்டையும் பாதி போல் வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாங்க இதெல்லாம் இப்ப நல்லா வதங்கணும் இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க பரண்டை வெங்காயம் எல்லாம் நல்லா இப்ப வதங்கிடுச்சு சூச்சிருக்க புளியும் தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் நல்லா சூடாறணும் சூடானதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ வதக்கி வச்சிருக்க பரண்டை எல்லாம் இப்போ சூடாயிருச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ பரண்டை துவையல அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க இப்போ அரைச்ச துவையல் எல்லாம் ஒரு பவுலில் சேர்த்தாச்சு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ ஃபேன் வச்சுருக்கேங்க இப்போ சூடாயிடுச்சு ஒன் டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கால் டீஸ்பூனில் பாதி உளுந்து எடுத்திருக்கேன் கடுகு இப்போ ரெண்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா வெடிச்சு வரணும் பாருங்கள் இப்போ உளுந்து கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாங்க இப்போ துவையல் கூட தாளிப்பு சேர்த்துடலாம் இப்போ ஹெல்த்தியான பிரண்டை துவையல் இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு இது ஒயிட்டே சப்பாத்தி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்